இப்போ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக நீங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறீங்க, அதுக்கப்புறம் அவரோட மறைவுக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் வந்து பவருக்கு வராங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க, அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியுது, அதுக்கப்புறம் எப்படி அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட லீடர்ஷிப் இப்படி அடாப்ட் ஆனீங்க? புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு அருகில் ஒரு அமைச்சர் தான் வலிமையானவர் நினச்சி நின்றுட்டு இருப்பார், அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு லுங்கி வேஷ்டியோட முண்டா பனியனோட போய் ஒருத்தன் பெட்டிஷன் கொடுப்பான், இந்த அமைச்சர் என்ன இப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த அமைச்சரது பதவி வந்து காணாமல் போயிடும். எம்ஜிஆர் வந்து உங்களை ஒரு குழந்தை போல பார்த்தாங்க சின்ன வயசுல அப்படின்ற மாதிரி, எம்ஜிஆருக்கு வந்து எப்பவுமே ஒரு கேரக்டர் என்னன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவார் ஈஸியாக. ஒரு டேலண்டடான ஒரு யங்ஸ்டர் வந்து சின்ன வயசுல வந்தாருன்னா பார்த்த உடனே கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவார், ஐடென்டிஃபை பண்ணிட்டு விட்டுற மாட்டார், அவங்கள மோல்டு பண்ணி கொண்டுருவார், ஒரு டச்சில் ஏதோ ஒரு வகையில் வச்சுக்கிட்டே இருப்பார் அப்படிம்பாங்க. போயிட்டு இப்போ ஒரு பேப்பரை கொண்டு போய் கொடுத்தேன், என்ன அப்படின்னு கேட்டார், ஒரு டேமுங்க பணம் இல்லாமல் நிற்கிது, அதுக்கு நிதி ஒதுக்கணும் அப்படின்னு கட்டணும் அப்படின்னு, பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னாரு, அதுக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் சிரித்தார், நீங்கள் ஒன்றுமே இல்லை, என்னுடைய அந்த மேரேஜ் கேசட்டு பாருங்கள், அவர் வருவார், அங்கே இருக்கிற ரெண்டு தொண்டர் வந்து ரெண்டு பெட்டிஷனை வந்து கொடுத்துருப்பாங்க, அதை ஸ்டேஜில் வந்து உட்காந்தவு அதை அப்படியே சீரியஸாக படிப்பார், படிக்கிறது மட்டுமில்லை அதற்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் அப்பயே கொடுத்துருவார். வணக்கம். திரு கே சி பழனிசாமி அவர்களோட நம்ம இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்கோம், அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ உங்களுக்கு நிறைய பேட்டி எடுத்திருக்கோம், எல்லா பேட்டிகள்லையும் நீங்கள் ரெகுலராக சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா பயன்படுத்துகிற வார்த்தை எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு நேமை வந்து பயன்படுத்தாமல் நீங்கள் இருந்ததே கிடையாது. ஸோ இப்போ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் எம்ஜிஆரை எப்படி எம்ஜிஆருக்கு அவர்களுக்கு அறிமுகமானீங்க, அப்புறம் எப்படி அவங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து கன்டினியூ ஆச்சாங்கிறது? இல்லை நான் வந்து அதாவது என்னுடைய நேட்டிவ் வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சென்னிமலை, அன்றைக்கு அது வந்து பெருந்திர சட்டமன்ற தொகுதி 68 69 நினைக்கிறேன். அந்த காலகட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்போ அந்த தொகுதியெல்லாம் முதல்ல வந்து சோசலிஸ்ட் கட்சி ஆலம்பர சின்னத்தில் தான் அங்கே இருக்கிறவங்க ரெண்டு மூணு பேர் தொடர்ச்சியாக இறந்துட்டாங்க. ஒருவர் பைய தேர்தல் நடக்கிறது இறந்துடுவார், மறுபடியும் அது பை எலெக்ஷனே ரெண்டு மூணு முறை வந்து அந்த தொகுதிக்கு வந்தது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பிரச்சாரம் செய்வதற்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து எங்கள் ஊருக்கு வந்து வந்திருந்தார். அப்போ நான் ஒரு சிறுவனாக, ஒரு 9 சிறுவனாக இருக்கிற பொழுது, அப்போ எம்ஜிஆருங்கிறவர் வந்து அந்த ஒரு வேன் வரும், அந்த குண்டுமணி போன்ற அந்த ஸ்டண்ட் நடிகர்களெல்லாம் சுற்றி வருவாங்க, அந்த எல்லாம் கூட்டமாக மக்கள் காத்திருப்பாங்க. அப்படி இருக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா அந்த சிறு சிறு குழந்தைகளாக இருக்கிறவங்க மேலே போய் அவர்கிட்ட கை கொடுத்துட்டு வரலாம், அவர் அப்படி தட்டி கொடுத்து அனுப்புவார், பெண்கள் வந்து ஆரத்தி எடுப்பாங்க. இன்றைக்கெல்லாம் தேர்தலில் பார்த்தீங்கன்னா அந்த ஆரத்தி எடுக்கிறது, அப்போ எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய பை இருக்கும், அதில் அந்த நோட்டுகள் பணம் நிறையா வந்து இருக்கும், அப்படியே அவர் கை விடுவார், எடுத்து அப்படியே அந்த தடத்தில் போடுவார். நிறைய பெண்கள் வந்து அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஆரத்தி எடுப்பாங்க, சிறுவர்களாக எல்லாம் அந்த வேனில் ஏற்றி இது. இப்போ அந்த மாதிரி இருக்கிற பொழுது நான் அந்த வேனில் ஏறி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதல் முறையாக சந்தித்து ஆட்சி பெற்று சொன்னேன். அடுத்தது வந்து நான் கல்லூரியில் படிக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா என்னை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய இளைஞரணி மாவட்ட துணை செயலாளராக என்னை நியமித்தார். அப்போ முடித்தோடனே வந்து ஆட்சி எங்களையெல்லாம் அழைச்சி பேசினார். ஒரு 200 பேர் அளவுக்கு தான் வந்து இருக்கும், சத்யா ஸ்டுடியோவில் அந்த மீட்டிங் நடந்தது. அந்த 200 பேர் மட்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் நேரடியாக நியமிக்கப்பட்ட அந்த 200 பேர் அவர்களை மட்டும் அழைத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்யா ஸ்டுடியோவில் வச்சு ஒரு தனியாக நிகழ்ச்சி வச்சார். அன்றைக்கு அவர் சொன்னது இன்றைக்கு வரைக்கும் என் மனதில் ஆழமாக இருப்பது, இந்த கட்சியினுடைய எதிர்காலம் நீங்கள், உங்களுக்குள்ளே இருந்து தான் உங்களால் தான் இந்த கட்சி எதிர்காலத்தில் வழிநடத்தப்பட வேண்டும், இதுதான் என்னுடைய எண்ணம். அதனால தான் நான் வந்து இந்த எம்ஜிஆர் இளைஞரணி என்ற ஒரு இயக்கத்தை நான் உருவாக்கினேன் என்று வந்து சொன்னார். அடுத்து வந்து அது 82 83 ஆண்டுகளில், என்னுடைய 22 23 வயசில். அடுத்து 84 85 அந்த சட்டமன்ற தேர்தல் நடக்கிற பொழுது சட்டமன்ற உறுப்பினராக, மிக இள வயது சட்டமன்ற உறுப்பினராக காங்கேயம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கினார்கள்.
அந்த சட்டமன்ற உறுப்பினராக நான் இருக்கிற பொழுது அந்த ஒரு 3 ஆண்டு காலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு வந்து மிக 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 நெருக்கமாக, மற்ற எல்லோரையும் விட மிக நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடைத்தது. அப்போல்லாம் வாரத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 2 முறை ராமாவரம் தோட்டத்துக்கு சென்று அவரை சந்திப்போம். அப்போல்லாம் இந்த அப்பாயின்மெண்ட் சிஸ்டம்லாம் கிடையாது. காலையில் 8 மணிக்கு புறப்பட்டோம்னா 9 மணிக்கு அங்கே போயிடலாம். புரட்சி தலைவர் வந்து ஒரு 9:30 வருவார். வரும்பொழுது முதல்ல அமைச்சர்கள் இருப்பாங்க, அதுக்கடுத்து எம்எல்ஏஸ் எம்பிஸ் வந்து இருப்பாங்க, அப்புறம் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் இருப்பாங்க. அப்புறம் வெளியில் வரும்போது அந்த அவர் எப்போவுமே அந்த டைம் ஸ்பேஸ் பிளான் பண்ணிக்குவார். 10 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பணும்னா 9 மணிக்கு கீழே வந்துடுவார். அந்த 1 மணி நேரம் எல்லோரையுமே பார்ப்பார். பல கோரிக்கைகளோடு நான் அவரை வந்து சென்று சந்திச்சிருக்கிறேன். ஒரு முறை கூட என் தொகுதியில் வந்து ஒரு அணை கட்டுவதற்காக நிதி வேணும் போயிட்டு ஒரு பேப்பரை கொண்டு போய் கொடுத்தேன். என்ன அப்படின்னு கேட்டார். ஒரு டேமுங்க பணம் இல்லாமல் நிற்கிது, அதுக்கு நிதி ஒதுக்கணும் கட்டணும் அப்படின்னேன். பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னாரு. அதுக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் சிரித்தார், ரொம்ப ஜோவியலாக பேசுவார். அது வந்து எப்போவுமே மிகுந்த அன்புடையவராக ஒரு அரவணைத்து செல்லுகிறவராக தான் இருந்த, ஒரு கடுமை காட்டிய தலைவராக அவர் வந்து இருந்ததில்லை. அதனால தான் இன்றைக்கும் அவர் நெஞ்சம் நிறைந்து எல்லோரிடத்திலும் வந்து மனதளவில் வந்து நிறைந்து இருக்கிறார். அப்போ அதுக்கு தாங்க உங்கள்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே சொன்னால் உடனே பிஏவை கூப்பிட்டு இப்படின்னாரு. அவர் பெரும்பாலும் அப்போ அந்த காலகட்டங்கள் வந்து அந்த கொஞ்சம் அவருடைய உடல்நலமும் அவ்வளவு நல்லா இல்லை. அப்போ அப்படின்னாருன்னா உடனே பிஏ பரமசிவம் வாங்கிப்பார். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கூப்பிட்டு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கேட்டுப்பாங்க. அந்த வேலை உடனே நடந்துடும். அதே போல் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் அந்த கடைக்கோடியில் நிற்கிற தொண்டன் வரைக்கும் எல்லாத்தையும் பெட்டிஷன் வாங்குவார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல தலைவர்கள் அந்த வாங்குகிற பெட்டிஷன் அப்படியே பிஏ கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லை, என்னுடைய அந்த மேரேஜ் கேசட்டு பாருங்கள், வருவார். அங்கே இருக்கிற 2 தொண்டர் வந்து 2 பெட்டிஷனை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் வந்து உட்கார்ந்தவு அதை அப்படியே சீரியஸாக படிப்பார். படிக்கிறது மட்டும் இல்லை, அதற்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் அப்பயே கொடுத்துருவார். அப்போ அவர் கையில் ஒரு பேப்பர் போயிடுச்சுன்னா அந்த காரியம் நடந்துடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக நீங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறீங்க. அதுக்கப்புறம் அவரோட மறைவுக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் வந்து பவருக்கு வராங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க, அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கப்புறம் எப்படி அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட லீடர்ஷிப் இப்படி அடாப்ட் ஆனீங்க? இல்லை, அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே என்னுடைய அந்த 84 தேர்தலுக்கு அம்மா அவர்கள் என் தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வந்து வந்திருந்தார். அப்போவே எனக்கு மிக அதிகமான ஒரு பரிச்சயத்தோடு இருந்தாங்க. அதற்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே பலமுறை நான் போயஸ் கார்டனில் சென்று அம்மா அவர்களை வந்து நான் சந்தித்திருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஜே அணிகள் இணைப்புக்கு என் போன்றவர்கள் தான் அந்த வாக்கு பிரிப்பு எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் கணக்கிட்டு நாங்கள் சொன்னோம். அந்த இணைப்பு என்று நடந்த பொழுது ஒரு முக்கியமான பங்கு அதில் எனக்கும் இருந்தது. அந்த இணைப்புக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழி நடத்துவதில் நான் அம்மா அவர்களுக்கு பெரிய அளவில் உதவிகரமாக இருந்தேன். அது அவர்களுக்கு தெரியும். அம்மா அவர்களும் மிகுந்த மரியாதையோடு என்ன நடத்துவாங்க. பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா அம்மா அவர்கள் முன்னாடி எல்லோரும் மண்டிக்கிட்டு கிடப்பாங்க, அதை போலாம் சொல்லுவாங்கள்ல, ஏன்னா காரை ஹெலிகாப்டரை பார்த்து கும்பிடுறாங்க, கார் டயரை பார்த்து கும்பிடுறாங்க அப்படின்னு. நம்முடைய தரம் என்னவோ அந்த தரத்துக்குரிய மரியாதையை அளிப்பதற்கு அம்மா அவர்கள் என்றைக்கும் தவறியதில்லை. நான் பலமுறை சந்திக்கிற பொழுது எல்லாமே வந்து ரொம்ப அதிகபட்ச மரியாதையோடு அவர்கள் வந்து என்னை நடத்தியிருக்காங்க. சரிசமமாக பல விஷயங்களில் அவர்களோடு வாதம் செய்திருக்கிறேன், தவறுகளை நான் வந்து சுட்டி காட்டுறேன். இன்னும் சொல்லப்போனால் 96 தேர்தலுக்கு பிறகு என்னை கூப்பிட்டாங்க. ஏன் நம்ம தோத்தோம், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் பல விவரங்களை வந்து நான் பட்டியலிட்டேன். இப்போ திரும்ப வந்து இல்லை இதெல்லாம் இனிமேல் வராமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதோட நீங்கள் வந்து எனக்கு கூட இருந்து இதெல்லாம் செய்யணும் என்று அவர்கள் வந்து சொன்னாங்க. 2000 திருப்ப 2001 ஆட்சிக்கு வருகிற வரை நான் அம்மா அவர்களோடு வாரத்துக்கு 2 முறை அல்லது 3 முறை போயஸ் கார்டனில் சென்று அவர்களை சந்தித்து இந்த இயக்கத்தை திரும்ப வலுப்படுத்துகிற ஒரு நிகழ்வில் அம்மா அவர்களே எங்கிட்ட 96 சொன்னது வந்து இந்த இயக்கம் மீண்டும் எழுமா, அவர்களால் மீண்டும் முதலமைச்சர் ஆக முடியுமா, இதோடு முடிந்து விட்டதா அப்படிங்கிற அளவில் ஒரு சோர்வான காலகட்டங்களில் உற்சாகப்படுத்தி உத்வேகப்படுத்தி இந்த கட்சியை வலிமைப்படுத்தி அன்றைக்கு போட்டி அதிமுக என்று பிரிந்து சென்றவர்களிடத்திலெல்லாம் சென்று நான் பேச்சுவார்த்தை நடத்தி அம்மா அவர்களோடு அவர்களை
இணைத்து இந்த கட்சியை வந்து வலிமைப்படுத்தினார். இதுக்கான அந்த கேள்வி கேட்டேன்னா, இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லீடர்ஷிப் ஸ்டைல் இருக்கும், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு லீடருக்கு கீழே வேலை பார்த்து பழக்கப்பட்டிருப்பீங்க, அப்புறம் புது லீடர் வந்து ஒரு அடாப்ட் ஆகணும் இல்லையா, அந்த புது லீடருக்கு எத்தனை அடாப்ட் ஆகணும் இல்லையா? இல்லை அது எப்படின்னா, அது என்னோடய கல்ச்சருக்கு நீங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட என்னை வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணுவார் என்னை வந்து பெரிய. ஏன்னா அவருக்கு எனக்கு 45 வயசு வித்தியாசம். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் ஊரில் எல்லாம் அப்பிச்சின்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான ஒரு வயது வித்தியாசம். அதனால வந்து ஒரு ஒரு என்னை பார்க்குற பொழுதே வந்து அவர் ரொம்ப சிரிச்சுட்டு சைல்டிஷாக தான் வந்து இது பண்ணுவார். அன்றைக்கு புரட்சித் தலைவர் அவர்கள் கோவைக்கு நிறைய முறை வந்து தங்கியிருக்கிறாரு, அப்போல்லாம் நான் காலையில் அவரை சென்று பார்ப்பேன். அப்போ வந்து பல முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஃபார்மலாக இருக்கையில் கூட வந்து என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாமே பேசுவார், ரொம்ப ரொம்ப சிரித்து பேசி ஜோக் அடிச்சுட்டு ஒரு மாதிரியாக வந்து இருப்பார். அம்மா அவர்கள் காலம் என்று வருகிற பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் ஐடியாலஜிக்கல் டிஸ்கஷன், எது செய்யலாம் எது செய்யக்கூடாது, எந்த இடத்துல சரியாக போகுது எந்த இடத்துல தவறாக போகுது, அவர்களே கேட்பாங்க இந்த அமைச்சரது செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இதனால் என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு விவாதிக்கப்படக்கூடியவனாக அவன் அவர்களோடு அமர்ந்து சில கருத்துக்கள் சொல்லக்கூடியவனாக நான் அன்றைக்கு அந்த இடத்துல வந்து இருந்தேன். ஆனால் ஒரே காலகட்டங்கள் என்னென்னா எனக்கு வந்து அப்புறம் அம்மா அவர்களே தான் என்னை அழைத்து திருச்செங்கோட்டில் வந்து என்னை வந்து எம்பிக்கு நிற்க சொன்னாங்க. ஏன்னா நான் வந்து என்னுடைய சொந்த பார்லிமெண்ட்டுங்கிறது அன்றைக்கு பழனி பார்லிமெண்ட்டு, அல்லது நான் குடியிருப்பது வசிப்பது வந்து கோவையில், ஆனால் அம்மா அவர்களே அழைத்து நீங்கள் திருச்செங்கோட்டில் போய் நில்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. வந்து இந்திய அளவில் இரண்டாவது அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வந்து நான் வெற்றி பெற்றேன். காங்கேயம் தொகுதியில் மிக இள வயது சட்டமன்ற உறுப்பினராக புரட்சித் தலைவரோடு வந்து நான் பணியாற்றினேன். நான் அம்மா அவர்களிடத்திலே வந்து நான் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து பெருசாக வந்து இந்த எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும், இதை வச்சு நம்ம வந்து கமிஷன் வாங்கணும், கான்ட்ராக்ட் எடுக்கணும், அதில் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து பெரிய அளவில் அதுக்கு விருப்பப்பட்டது இல்லை. அது அம்மா அவர்களிடத்துலேயே நான் வந்து சொல்லியிருக்கேன். அது பல பேர் கேட்பாங்க அம்மா இருந்த காலத்தில் நான் பதவிக்கு வரல, நான் விருப்பப்படலை. அன்றைக்கும் நான் வந்து எனக்கு இந்த பதவி வேணும், நான் இதில் நிற்கிறேன் என்றெல்லாம் நான் போய் அம்மா அவர்களிடத்தில் நான் கேட்டதே வந்து கிடையாது. இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நானே இப்போ பல பேர் இப்போ இணைப்பின் பொழுது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் அணிகள் இணைந்த பொழுது கேபி முனுசாமியெல்லாம் தன்னை பலப்படுத்தி கொள்வதற்கு வந்து துணை ஒருங்கிணைப்பாளர் வேணும்னு பார்கெயின் பண்ணி கண்டிஷன் போட்டு இல்லைன்னா நான் தகராறு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினார். ராஜ்யசபா எம்பி போராடி வாங்கினார். இப்போ சட்டமன்ற வேட்பாளராக நிற்கிறாரு, சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் நின்று தோற்றார். அது மாதிரி பல பேர் வந்து செஞ்சுக்கிறாங்க. நான் ஓபிஎஸ்டையும் கேளுங்க, இபிஎஸ்டையும் கேளுங்க, இன்றைக்கு வரைக்கும் அந்த ரெண்டு பேர்த்தையும் ஏதாவது சொல்ல சொல்லுங்கள். கேசி பழனிசாமி இங்கே வந்து தனக்கு இந்த பதவி கேட்டார், இந்த பொறுப்பு கேட்டார், இல்லை அரசாங்கத்திலிருந்து இந்த ஃபேவர் கேட்டார் அப்படின்னு அவங்கள சொல்ல சொல்லுங்கள். இதில் என்ன ஒரு கேள்வினா, இப்போ எம்ஜிஆர் அவர்கள் கட்சியோட லீடராக இருக்கும்போது கட்சிக்கு ஒரு தன்மை இருந்தது, அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா பதவிக்கு வந்ததுக்கப்புறம் கட்சியோட கேரக்டர் வந்து மாறுது. ஸோ கட்சியோட கேரக்டர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்கணும், கட்சியும் அதே காலகட்டத்தில் எப்படி இருந்தோ அதே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஒவ்வொரு தலைவர்கள் வரும்போது கட்சியோட கேரக்டர் மாறிக்கிட்டே இருக்கும், மாறும். ஏன் அப்படியே பழையதே எதிர்பார்க்கணும் அப்படியே இருக்கணும்னு? சார் அந்த விதை என்ன? நீங்கள் வந்து ஒரு ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது அது ஆண்மகனாக பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அது வளர வளர விதவிதமாக நீங்கள் அதுக்கு வந்து ட்ரெஸ் போடலாம், விதவிதமாக அதனுடைய வளர்ச்சிகள் வந்து வரலாம், காலங்கள் மாறுகிற பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாறலாம். ஆனால் ஆண் பெண்ணாயிட முடியாது இல்லையா? அப்போ அந்த அடிப்படை, அந்த ஆதாரம், அந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் த பார்ட்டி, அந்த கேரக்டரிஸ்டிக்கே நீங்கள் வந்து மாற்றக்கூடாது இல்லை. நீங்கள் அந்த கேரக்டரிஸ்டிக்கை மாற்றி ஏன் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தனக்கு பிறகு இந்த ஆள்ட் இருக்குன்னு அவர் சொல்லலை? ஏன்னா ஒரு ஆளை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிங்கன்னா அவரை டார்ஜெட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுவாங்க அல்லது கையில் எடுத்துருவாங்க. அதனால தான் பொதுக்குழு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த அடிப்படை அடிமட்ட தொண்டர்கள் கையில் இருக்கிற பொழுது நாட்டு மக்கள் விரும்புகிற கட்சியாக இந்த கட்சி வந்து இருக்கும். மத்தியில் ஆளுகிறவர்கள் அதிகாரம் செலுத்த முடியாத வகையில் அந்த தலைமை தேர்ந்தெடுக்கப்படும். பணபலம் படைத்தவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த கட்சி வந்து போயிடாது. இன்றைக்கு அப்படித்தானே ஆயிடுச்சு. ஒரு 1000 பொதுக்குழு உறுப்பினரை கூப்பிட்டு ஒருத்தர் கூட்டத்தில் போட்டு ஒரு தீர்மானத்தை போட்டு நேராக போய் மோடி காலடியில் அதை சமர்ப்பித்தால் அவர் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் ரெட்டை சின்னத்துக்கு கையெழுத்து போடுகிற உரிமையை பெற்றுறார்.
அதைத்தான் நாங்கள் வந்து எதிர்க்கிறோம். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களே அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் நாங்கள் வந்து எதிர்த்திருக்கவே மாட்டோமே. அப்போ இந்த கட்சியினுடைய அடித்தளம் ஆணி வேர் விதைக்கப்பட்ட விதை என்பது லஞ்சம் ஊழலுக்கு எதிரானது, அதைத்தான் இப்போ நான் எதிர்க்கிறேன். ஜாதிகளுக்கு எதிரானது, அதைத்தான் எதிர்க்கிறோம். மதவாதத்திற்கு எதிரானது, அடித்தட்டு மக்களது நலனுக்காக பாடுபட வேண்டிய இயக்கமாக இது வந்து துவக்கப்பட்டது, அதைத்தான் செய்யணும்னு சொல்லி சொல்கிறேன். தொண்டனுக்கு, கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான் என்று இந்த தொண்டர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து துவக்கப்பட்ட ஒரு கட்சி. மாவட்ட செயலாளர் என்ன நினைக்கிற, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அருகில் ஒரு அமைச்சர் தான் வலிமையானவர்னு நினச்சி நின்றுட்டு இருப்பார், அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு லுங்கி வேஷ்டியோட முண்டா பனியனோட போய் ஒருத்தன் பெட்டிஷன் கொடுப்பான், இந்த அமைச்சர் என்ன இப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த அமைச்சரது பதவி வந்து காணாமல் போயிடும். அதுதான் எம்ஜிஆர். அம்மா அவர்கள் காலகட்டத்திலையும் எங்களுக்கு சில மனக்குறைகள் எல்லாம் உண்டு. எம்ஜிஆரோடு பழகி வந்தவர்கள் வந்து நூற்றுக்கு நூறு அம்மாவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களேன்னா ஒரு 80-90% ஏற்றுக்கிட்டோம். ஆனால் ஒரு 10-15% வருத்தங்கள் இருந்தது. ஆனால் புரட்சித் தலைவர் அவர்களிடத்தில் இல்லாத காலத்துக்கு ஏற்ப அந்த மத்திய அரசாங்கத்தை 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சியாகிய பெருமை அம்மா அவர்களுக்கு இருந்தது. அதனால் சில விஷயங்கள் உடன்படலைனாலும் பல விஷயங்கள் பாராட்டத்தகுந்த காரணத்தினால அதை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இங்கே கட்சியினுடைய அஸ்திவாரத்தையே அடித்தளத்தையே இவர்கள் சிதைக்க நினைக்கிற பொழுதுதான் நான் என் போன்றவர்கள் எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் எம்ஜிஆர் தொண்டர்கள் எம்ஜிஆர் வாக்கு வங்கி என்பவர்கள் வந்து வெகுண்டு எழுந்து இது ஒரு போராட்ட களத்துக்கு வந்து வர வேண்டியதாக இருக்குது. நான் என்னுடைய 40 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் இதுவரை இவர் எனக்கு அரசியலில் போட்டியாளர், இவரை எதிர்த்து நான் அரசியல் செய்கிறேன் அல்லது இந்த விஷயத்துக்காக நான் வந்து சண்டை போடுறேன் என்று நான் அறியப்படாதவன். யாரையாவது சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு விஷயம் தொடக்கத்தில் சொன்னீங்க, அதாவது என்ன எம்ஜிஆர் வந்து உங்களை ஒரு குழந்தை போல் பார்த்தாங்க சின்ன வயசில் அப்படின்ற மாதிரி. எம்ஜிஆருக்கு வந்து எப்போவுமே ஒரு கேரக்டர் என்னென்னா, நிறைய பேர் அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டதில் நான் பார்த்தது என்னென்னா, யங்ஸ்டர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவார் ஈஸியாக. ஒரு டேலண்டடான ஒரு யங்ஸ்டர் வந்து சின்ன வயசில் வந்தார்னா பார்த்த உடனே கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவார், ஐடென்டிஃபை பண்ணிட்டு விட்டுற மாட்டார், அவங்கள மோல்டு பண்ணி கொண்டுருவார், ஒரு டச்சில் ஏதோ ஒரு வகையில் வச்சுக்கிட்டே இருப்பார் அப்படிம்பாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, நிச்சயமாக கடைசி வரைக்கும் வந்து ஒரு அதிகபட்ச அன்போடு தான் வந்து என்கிட்ட வந்து நடந்துட்டார். நீங்கள் என்னுடைய திருமணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் நடத்தி வைத்தார். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே அது வந்து அந்த வீடியோ இன்றை இப்போ தான் எனக்கு கிடைச்சது. அது அதை பார்த்தீங்கனாலே அவர் எவ்வளவு பாசமாக பிரியமாக என்னோடு இருந்தார் அப்படிங்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே கேட்கிற பொழுதெல்லாம் பல நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டிருக்கிறார். அன்றைக்கும் கூட வந்து நான் வந்து அரசியல் ரீதியாக நான் அவர்கிட்ட எதுவும் பெரிய ஆசைகளை வந்து நான் வந்து வெளிப்படுத்தலை. அப்போவும் அவர் சொன்னது என்னென்னா, என் போன்றவர்கள் இந்த இயக்கத்தை, அதாவது சத்யா ஸ்டுடியோவில் அந்த இளைஞரணி கூட்டத்தில் வந்து சொன்னார், ஒரு 200 பேர் வந்து வச்சு சொன்னார், இந்த இயக்கத்தை வலிமையாக எதிர்காலத்தில் வழிநடத்த வேண்டியது உங்கள் பொறுப்பு, அதனால தான் நான் இந்த 200 பேரை மட்டும் கூப்பிட்டு, அன்றைக்கி எந்த அமைச்சர்களும் இல்லை, திருநாவுக்கரசர் மட்டும் இருந்தார், அவர் அன்றைக்கு அந்த இளைஞரணியினுடைய மாநில செயலாளராக இருந்தார், அவர் மட்டும் வந்து இருந்தார். இன்றைக்கு ஏன் நான் இதை எடுத்து போராடிட்டு இருக்கிறேன்னா, அன்றைக்கு இருந்தவர்களில் இன்றைக்கு அதாவது இந்த லாஸ்ட் சர்வைவல் வந்து இதில் நான் தான், களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கிறதும் வந்து நான் தான். அதனால் வந்து அவர் உருவாக்கிய இந்த இயக்கம் வலிமை பெற வேண்டும்ங்கிற அந்த நோக்கத்துக்காகத்தான் வந்து இந்த பணியையும் கடமையையும், சில நேரத்தில் மற்றவர்கள் என்னை தவறாக நினைத்தாலும் பரவாயில்ல, ஒரு தவறை சுட்டி காட்டுவதனால் அவர் நமக்கு எதிரியாகிறார் என்றாலும் பரவாயில்ல, இயக்கத்தின் நன்மைக்காக நாம் இதை செய்து தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் தான் நான் வந்து இதை செஞ்சிட்ருக்கேன். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, இப்போ நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்னா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து பேப்பர் ஒர்க் பண்ணுறது ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு விஷயத்துக்குள்ளே போய் ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸை பார்க்கக்கூடிய ஒரு நபர் கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் பேசுகிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ உங்களோட பார்வையில் அவரோட லீடர்ஷிப் ஸ்டைல் எப்படி, ஒரு விஷயத்தை எப்படி அவர் பிரச்சனைகளெல்லாம் எப்படி சொசைட்டியில் சால்வ் பண்ணுறாரு? அவர் வந்து ஒரு மிகுந்த மனிதாபிமானம் உடையவர், அதாவது ஒரு மக்களை நேசிக்கக்கூடியவர், அன்புள்ளம் கொண்டவர்,
மிக நல்ல மனிதர். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, அது நேற்று கூட ஒரு நண்பர் எனக்கு அனுப்பிச்சார், அண்ணே நீங்கள் இன்னும் எம்ஜிஆர் காலத்திலேயே இருந்துகிட்ருக்கிறீங்கண்ணே, நடப்பு அரசியலில் வந்து எல்லாம் 10,000 ரூபா நோட்டால் அடிக்கிறாண்ணே என்ற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருப்பார். அப்போ எம்ஜிஆர் என்றாலே, எம்ஜிஆரோடு இருந்தவர்கள் என்றாலே நேர்மையானவர்கள் அப்படிங்கிற ஒரு டைட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியலில் இன்றளவும், அவர் மறைந்து பலகாலம் ஆனாலும் கூட இன்றளவும் அந்த டைட்டில் வந்து அவருக்கு மட்டுமே வந்து நிற்கிது. ஒருத்தரை பார்த்த உடனே வந்து எடை போட்டுருவார். அதே போல் யாரேனும் ஒரு தவறுகளை சுட்டி காட்டினாலோ, மாற்றுக்கருத்தை சொன்னாலோ அம்மா அவர்களுக்கு வந்து டக்குன்னு கோபம் வந்துடும். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து உடனே அவங்கள கூப்பிடுவார். கூப்பிட்டு வச்சு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்பார். கேட்டுட்டு, அப்படியா சரி, இனிமேல் எது வந்தாலும் என்கிட்டயே வந்து சொல்லுங்கள், நான் சரி செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் பல அமைச்சர்கள் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் பெரிய வலிமையான அமைச்சர்களாக இருப்பாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தில் இது சரியில்லை அது சரியில்லைம்பாங்க. அடுத்த முறை அவர் சென்னை வரும்பொழுது நேராக அவர் ராமாபுரம் தோட்டத்தை கூப்பிட்டு சாப்பிட்டு என்ன பிரச்சனை என்றாருன்னா, அதற்கு பிறகு அந்த அமைச்சர் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து புகழ்பாடி சென்றுடுவார். ஆனால் இதே இது அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த அமைச்சர் சென்னைக்கு உள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளேயே வர முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அது ஒரு வித்தியாசமான வலிமையானவர்களாக வந்து இருந்தாங்க. பிரதம அமைச்சர்களே வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டு இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்போ இந்த இரண்டு துருவங்களும் ஏதோ ஒரு வழியில் வந்து ஒரு வலிமையான அதிமுகவை, வளமான தமிழகத்தை வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் மிகச்சிறந்த அடிமைகளாக விளங்கி கொண்டிருக்கிறார்களே அப்படிங்கிறதான் என் போன்றவர்களது ஆதங்கம். ரொம்ப நன்றி சார், எப்பவும் போல ஒரு நல்ல ஒரு பேட்டியை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் பிஸியான டைமில் நன்றி.